வீரபாண்டிய கட்டபொம்மனின் இனிமே கலந்தான வாரியர் நான் புண்ணியிலேயே கூப்பிட்டு போயிடுறேன். நீ என்ன சிந்திப்பீங்க தெரியுமா மைண்ட்ல? இப்ப உங்க மைண்ட் வாய்ஸ் நான் இப்ப சொல்றேன். ஆயினா ஓட்டேசே ஆயின மன மனுஷிதான், நம்மால் தான் அவரு. ஆயனுக்கு ஓட்டேசி ஒன்றும் ஆக போறது இல்ல. நம்ம ஜெயிக்கிறவங்க ஓட்டு போட்டு போயிடும் தானே ஓடிட்டு இருக்கு மனசுல. எது ஜெயிக்கிற கட்சி அதுக்கு ஓட்டு போட்டுருவோம். அவர் என்ன நம்ம ஜாதிக்காரர் வந்தாரு பார்த்து நிக்கிறாரு போட்டோம். இப்படி நினைச்சு நினைச்சுதான் இன்னைக்கு நமக்கு அதுல பாதாளத்துல எவ்வளவு ஒரு மோசமான நிலைமை நம்ம இருக்கோன்றது நீங்க தெரிஞ்சுங்க. இத 30 வருஷத்துக்கு முன்னே யோசிச்ச ஜாதிக்காரலாம் இன்னைக்கு 10.5% இடம் கொடுக்குற வாங்கின எங்க போயிட்டான் மேல? நம்ம ஆண்ட பரம்பரை தமிழ்நாட்டுல 30% இருக்கும், 40% இருக்கும், நம்மள ஒண்ணுமே பண்ண முடியாது. மனதுலதான் இன்னைக்கு கண்ணு ஓட்டியும் செங்கல் சொல்லியும் மண்ணு ஓட்டிக்கணும். ஒரு கட்டபொம்மன் 3000 பேரோட தான் கட்டபொம்மன் வெள்ளக்காரன் இன்னைக்கு இதுதான். வெறும் 3000 பேர் தான் இந்த தொகையில 30,000 ஓட்டு இருக்கு நம்ம ஓட்டு. அன்னைக்கு அந்த கட்டபொம்மன் அந்த 3000 பேரோட தைரியமா அந்த வெள்ளக்கார ஏகாதிபத்தியத்தை எதிர்த்தனாலதான் இந்த 200-300 வருஷம் கழிச்சு அந்த பேரமண்டிய கட்டபொம்மன் பத்தி பேசிட்டு இருக்கோம். இன்னைக்கு இந்த ஏகாதிபத்தியத்தை இவ்வளவு தைரியமா இன்னைக்கு இந்த நிலைமையில நான் எதிர்க்கிறேன் அப்படின்னு முதலாளா முன் வந்திருக்காரு இந்த பிரதாபன். இவர் தானே இன்னைக்கு உண்மையான பேரமண்டிய கட்டபொம்மன். இந்த கட்டபொம்மனுக்கு அன்னைக்கு எட்டப்ப வேலை செஞ்ச மாதிரி நம்ம இனம் இன்னைக்கு எவனும் எட்டப்ப இன்னைக்குமே அந்த ஒரு பிரச்சனை நமக்குள்ள இருக்கு. ஆனா இந்த வாட்டி வெற்றி தோல்வி முக்கியம் இல்ல. நம்ம 8,000 ஓட்டு 8,000 மக்கள் இந்த தொகுதியில் இருக்கின்றத இந்த ஒரு விரல் பயிற்சியால தான் இந்த வாட்டி காட்டணும். காட்டுவோமா? யார் ஜெயிக்கிறா யார் தோக்கிறான்றது முக்கியம் இல்ல. நம்ம சமுதாயத்தை சேர்ந்த இந்த வயசான இளம் வீரபாண்டிய கட்டபொம்மன், இளம் விருப்பாச்சி கோபால் நாயக்கர், பழைய எத்தனப்ப நாயக்கர், இவங்க எல்லாரோட மறுவருவோம். அவங்க எல்லாம் இன்னைக்கு 200-300 பேர் வச்சுக்கி வெள்ளக்காரன் இருக்காங்க. இன்னைக்கு 200-300 பேரோட தான் இவரும் தைரியமா நின்று இருக்காரு. இவருக்கு நம்முடைய முழு ஆதரவை கொடுத்து இந்த தொகுதியில 30,000 பேர் இருக்குமா 40,000 பேர் இருக்குமா இல்ல ஒவ்வொரு நாயக்கரும் அவனுடைய நண்பர்கள் அவன் ஃப்ரெண்ட்ஸ் அவனுக்கு தெரிஞ்சவன் சொந்த பந்த எல்லாரும் வச்சு 50,000 ஓட்டு வாங்கி இவர் ஜெயிக்க வைக்கிறமான்றதெல்லாம் உங்க கையில தான் இருக்கு. நன்றி வணக்கம். வாக்களிப்பேர் கிரிக்கெட் பேட்ஸ்மேன்.